கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூவையில் பொறுத்தவரைக்கும் கண்டிஷன் வந்து ஒரு டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும் ஒரு டைம். ஸோ அடுத்த தடவை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணோம். ஒருவேளை கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டூவையிலோட இன்டர்னல் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த இன்டர்னல் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்பவும் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து நார்மலான ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஒயிலோட பிளாக்கரோட மாடல், ஒயில் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாடல். இதில் என்ன அப்படின்னா மெயினான ஒரு சிம்பிளான ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான லாஜிக் என்ன விஷயம் அப்படின்னா, எப்பெல்லாம் இது வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னா வென்எவர் ப்ரோக்ராம் வந்து என்ட்ரு ஆகும்போதும் த ஃபஸ்ட்டு டைம் வந்து உள்ளே வந்துடணும். அப்புறம்தான் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய இடத்துல நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய ப்ராஜெக்ட் மாடலில் நம்ம பிரிக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ டூஐயில் பொறுத்தவரை, அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோன்னா வெளியே வந்துடும். அதுதான் நார்மலாக ஒரு டூஐல் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ராசஸ்ஸு. ஸோ இதை பொறுத்தவரை என்னென்னா, ஸோ நார்மலாக கண்டிஷன் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், கண்டிஷன் செக் பண்ணோம், ட்ரூவாக இருந்தால் திரும்ப லூப் வந்து அன்டில் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நாலே முக்கியமான நாலு ஸ்டேஜ், மூணு ஸ்டேஜ் என்னென்னா இன்சுலேஷேஷன், டெஸ்ட் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிற மூணு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மூணு விஷயத்தில் தான் ஒரு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா அண்ட் பிஹெச்பி, பைத்தான், வாட் எவர் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு டூவைலோட மாடல் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் எப்படி அப்ளிகபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ அதிலே அதுலேயே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷேஷன், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இருக்கும். இந்த மூணு ஸ்டேஜ் வந்து எந்த லூப்பிங்க்கும் இதுதான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இன்சுலேஷேஷன் பண்ணுறோம், தென் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பாடி ஆஃப் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அப்படி கண்டிஷன் அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் எங்கே போகும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் வெளியே வந்து அந்த லூப்புக்குள்ளே வராது. ஒருவேளை கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பாடி ஆஃப் லூப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்சுலேஷேஷனுக்கு போகாது, ஒன்லி ஃபார் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு தான் போகும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிஷனுக்கு தான் போகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு நார்மலாக ஒரு ஃபார் லூப்போட மாடல். இது ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஒரு டைம் தான் இன்சுலேஷேஷன் நடக்கும். கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூனா இந்த ஃபார் லூப்போட ஓப்பன் பேஸ்லேருந்து க்ளோஸ் ப்ரைஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்பவும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் போகும். ஸோ அந்த இடத்துல ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் போயிட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனை செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஓப்பன் டு எண்டு க்ளோஸ் ப்ரைஸ் வரைக்கும் அந்த ப்ரைஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்பவும் இதே மாதிரி ஒரு ப்ரைஸஸில் தான் ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக நமக்கு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நார்மலான ஒரு ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ தென் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்குறோம், எப்படி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒயில் நார்மலாக அப்ளிகபிள் பண்ணுறது, பிஎஸ்சி ப்ரோக்ராமில் எப்படி அப்ளிகபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே சிண்டெக்ஸ் தான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் இன்ஸ்லே, இதுக்கு பேர் என்னென்னா ஜஸ்ட் ஏசி கோல்டு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு இன்சுலேஷேஷன் கூட எடுத்துக்கலாம், பட் நாம் அங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ ஃபார் லூப்புக்குள்ளேயே அசைன் பண்ணலாம். நம்ம அதை ஃபார் லூப்புக்குள்ளேயே அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம், ஃபஸ்ட் ஒன் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் ஒன் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷேஷன். ஸோ டிக்ளரேஷன் அங்கே எழுதணும் அவசியம் கிடையாது, மேலேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். வெறும் டிக்ளரேஷன் மட்டும் எழுதிட்டு இங்கே இன்சுலேஷேஷன் எழுதலாம். தென் செமிகோலன் தான் யூஸ் பண்ணணும்.